வெல்கம் டு எஸ்டேட் குக்கிங். இன்றைக்கி மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியில் ப்ளூ டீம் செஞ்ச பாலாடை பொட்டலம்ன்ற மெயின் கோர்ஸ் ரெசிபி தான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு பாலாடை சீஸ் எல்லாம் வந்து தேவையில்லை. நம்ம வந்து பாலாடை மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு தோசை வந்து செய்ய போகிறோம். அதுக்குள்ளே சிக்கன் கீ ரோஸ்ட்டை ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். இப்போ இந்த கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் லெமன் வந்து இதில் புளிஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர். நான் வந்து சிக்கன் கழுவும் போது மஞ்சப்பொடி போட்டு கழுவியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா வந்து வறுத்துடலாம். நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதோட வந்து நம்ம மல்லி இருந்ததுன்னா மல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லை, அதனால் நான் மல்லிப்பொடி சேர்க்க போகிறேன். அதை வந்து கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. பொரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிப்பொடினா இதில் ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அப்படி கிண்டிக்கிட்டால் போதும். இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. நம்ம பூண்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது கீ ரோஸ்ட் சிக்கன்னால் கண்டிப்பாக நெய் சேர்க்கணும். நெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துடலாம். நெய்யில் வந்து இந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கிக்கிறணும். அந்த மசாலா நெய்யில் வதங்குற அந்த மணமே வந்து நல்லா இருக்குது. நான் இன்னும் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கிடைக்கும். என்கிட்ட ஆர்டினரி மிளகாய்த்தூள் தான் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த நெய்யில் லேசாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1/2 மணி நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியெல்லாம் கொதித்து வத்தணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து அதை நல்லா வேகட்டும். முதலே வந்து புளி தண்ணி சேர்க்காதீங்க, சிக்கன் வேகாது. அதனால் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி சிக்கன் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியும் நாட்டு சக்கரையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து அதை இறக்கிடலாம். பாலாடை பொட்டலத்துக்கு அடியில் வைக்கக்கூடிய தக்காளி தொக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். பொரியவும் நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். இதை ஒரு தடவை அப்படி எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி வந்து அரைச்சி போட்டோம்னா நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஒரு கூட்டு மாதிரி வந்து வரணும், வேகட்டும். இது மாதிரி வரும்போது இறக்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப
வெங்காயம் வந்து பெருசாக தெரிஞ்சிச்சின்னா லைட்டாக மிக்சியில் போட்டு கூட குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இறக்கி விடுறேன். பொரிகடலை பொடி செஞ்சிடலாம். நான் கால் கப் பொரிகடலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொரிகடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட எடுத்துக்கிறலாம். காரத்துக்கு 2 வத்தல், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 10-20 மிளகு இருந்தால் போதும், 1/4 ஸ்பூன் ஜீரகம். பொரிகடலை வந்து ஏற்கனவே பொரிஞ்சது, இருந்தாலும் லைட்டாக டோஸ்ட் பண்ணால் அந்த பொடி வந்து ஈஸியாக அரைப்படும். அந்த ஜீரகமும் மிளகும் வந்து பொரியும். அப்போ வந்து இதை எடுத்துடலாம். வறுத்த பொரிகடலை மிக்சரை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். இப்போ இந்த பொரிகடலை சூடாக இருக்குது, இதோடையே வந்து நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அடுப்பில் இருக்கும்போதே கூட இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம், அப்போனா அந்த பச்சை வாசம் வந்து தெரியாது. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாலாடை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன், இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 1 கப் அரிசி வந்து ஊற வச்சு அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மைதா மாவில் செய்கிறேன். இதோட 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன், 1 முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் தண்ணி சேர்த்து நான் அடிச்சுக்கிறேன். இது சின்ன மிக்ஸி ஜார்னால நான் 1 கப் தண்ணி மாத்திரம் சேர்த்துருக்கிறேன், இது பத்தாது. ஸோ நான் அடித்ததுக்கு அப்புறமா வந்து திருப்பி தேவையான அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். இது மாதிரி நைஸாக அடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸியை கழுவி இன்னும் கொஞ்சம் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பையும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு லேசாக எண்ணெய் விட்டுட்டு டிஷ்யூ தொடச்சிருங்க. எண்ணெய் ரொம்ப இருக்கக்கூடாது, சுருண்டுக்கிறோம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு நம்ம ஆப்பை சுற்றி விடுற மாதிரி லைட்டாக அப்படி சுற்றி விட்டுருங்க. இப்போ இந்த ஓரத்தில் எல்லாம் வந்து அதுவாக விட்டுருக்கும் பாருங்கள், நமக்கு வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மூடி வச்சு வேக விட்டதுனால இதுவும் வந்து வெந்துருச்சு, அதனால் இப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி கூட போட்டுக்கலாம், போட்டுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பாலாடை மாதிரி லேஸாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பாலாடைன்னு பேர். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் லேஸாக அந்த டிஷ்யூட்டு தொடச்சிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு தடவிடும். இந்த மாதிரி தடவிட்டால் போதும். பாலாடை பொட்டலம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெண்டு சைடும் மடிச்சிட்டு நடுவில் வந்து நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து வச்சிடலாம். நான் வந்து சின்ன பீஸாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கிறேன், இல்லைனா நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சிட வேண்டியதுதான். அந்த பொட்டலம் வந்து கட்டுறதுக்கு கொத்தமல்லி தழையோட காம்பை வந்து எடுத்துருக்கிறேன். அவங்க வந்து வெங்காயத்தாள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, உங்கள்கிட்ட அது இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை வச்சு 1 நாட்டு. உங்களுக்கு வெங்காயத்தாள்னா கொஞ்சம் நல்லாவே வரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து லேசாக வந்து சிக்கன் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண போகிற பிளேட்டில் 1 டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 சர்க்கிளுக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொரிகடலை பொடியை வந்து டஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். சல்லடையில் வந்து அந்த பொடியை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படி டச் பண்ணிங்கனாலே போதும், டஸ்ட் மாதிரி அழகாக விழுந்துடும். இந்த டிஷ்யூ பேப்பரை கவனமாக அப்படியே எடுத்துருங்க ஸ்ட்ரைட்டாக. இப்போ நமக்கு 1/2 சர்க்கிள் கிடச்சிருக்கு. இதில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற பொட்டணத்தை வைக்க போகிறோம். அதுக்கு அடியில் வந்து தக்காளி தொக்கு வந்து 1 ஸ்பூனு, மேலே வந்து இந்த பொட்டணத்தை வச்சிடலாம். பாலாடை பொட்டலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.